Welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்றத நீங்க இந்த வீடியோ முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அத பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். ஒருஊர்ல ஒரு ராஜகுமாரி சீரியல் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு சீரியலா இருந்துட்டு இருந்தது. சோ அந்த சீரியல் சீசன் 1 சீசன் 2 னு சொல்லிட்டு இப்போ 1000 எபிசோட்களை கடந்து இப்போ பாத்தினா நல்லபடியா போயிட்டு இருக்கு. இந்த நிலையில அந்த சீரியல்ல ஹீரோ ரோல் பண்ணிட்டு இருந்தவர் தான் நம்ம புவியரசு. ஸோ இவருக்கு என்ன எக்கச்சக்கமான ரசிகர் கூட்டமே இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில். அந்த சீரியலில் இவர் அவருடைய நடிப்பை ரொம்பவே யதார்த்தமாக காட்டியிருப்பார். இப்போது அவருடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் இந்த சீரியலை விட்டு விலக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அஃபீஷியலாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்லியிருக்காரு. அவரே பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் இந்த சீரியலில் நான் சீசன் 2 வரைக்கும் வந்தேன். இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண என்னுடைய லவபிளான மக்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காராம். எனக்கு இந்த ஜீ தமிழ் இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்ததுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய அதாவது ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி இந்த குடும்பத்தில் என்னையும் ஒரு ஆளாக இவ்வளோ நாட்களாக பார்த்தீங்கன்னா இந்த சீரியலில் நான் தொடர்ந்து பயணித்ததுக்கு ரொம்பவே சந்தோஷப்படுறேன் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காரு. 3 வருஷமாக இந்த ஃபேமிலி கூட நான் வந்து பயணிச்சிட்டு இருந்தேன். ஸோ இப்போது கடைசி படப்பிடிப்பு, அதனால் இது வரைக்கும் என் கூட பயணம் செஞ்ச நான் அவங்க கூட ஒரு ஃபேமிலியாக இவ்வளோ நாட்கள் வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ இதெல்லாமே கண்டிப்பாக என்னுடைய லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு தருணங்களாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண முழு ஆதரவு கொடுத்த மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருந்தாரு. ஸோ புவியரசு அவங்க இந்த ஒரு ஊரில் 2 ராஜகுமாரி சீரியல் இந்த சீரியலிருந்து புவியரசு அவர்கள் விலகினதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரசிகர்களை உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். புவியரசு அவர்களை யாரெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு கமெண்ட்டில் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.